செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது அர்ச்சனா. அரசு பள்ளிகளில் மாணவ சேர்க்கைக்கு கட்டணம் வசூலிக்க கூடாது, பள்ளி கல்வித்துறை உத்தரவு. தமிழகத்தில் கொரோனா தொற்று குறைந்து வருவதை தொடர்ந்து அரசு பள்ளிகளில் கடந்த ஜூன் 14 முதல் மாணவர் சேர்க்கை தொடங்கியது. கொரோனா பெருந்தொற்றால் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க ஆர்வமுடன் உள்ளதால் இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கையின் போது கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக வந்த புகார்களை தொடர்ந்து இந்த ஆண்டு மாணவர்கள் சேர்க்கையில் எந்தவித கட்டணங்கள் வசூலிக்க கூடாது என பள்ளி கல்வி இயக்குநரகம் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதேபோல் உரிய விதிமுறைகளை பின்பற்றி விண்ணப்பம் உட்பட எதற்கும் எவ்வித கட்டணமும் வசூலிக்க கூடாது என்றும், எந்தவித நிபந்தனை அடிப்படையிலும் மாணவர் சேர்க்கை நிறுத்தப்படக்கூடாது என்றும், மாற்று சான்றிதழ் வழங்கும் பணியிலும் எவ்வித புகார்கள் வராமல் கவனமுடன் பணியாற்ற வேண்டும். அப்படி ஏதேனும் தவறுகள் நேர்ந்தால் தலைமை ஆசிரியரே பொறுப்பேற்க நேரிடும். எனவே கவனமுடன் செயல்பட வேண்டும் என சுற்றறிக்கை வாயிலாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழக அரசின் சிறப்பான செயல்பாட்டால் பெற்றோர்கள் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையில் எவ்வித அச்சம் கொள்ள தேவையில்லை. டிவி செய்திகளுக்காக விஜய் பாஸ்கர்.